வணக்கம். நம்மளுக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்ல் பட்டர்சன் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பாம்பு நிபுணரோட ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே பாம்பு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, பாம்பை கண்டால் படையே நடுங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு படை வீரன் இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து எந்த மிருகத்தை பார்த்தா கூட குத்தி கொண்டுருவாங்க, அந்த பாம்பை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு பயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கே பாக்குறப்ப ரொம்பவே பயங்கரமான ஒரு, எப்படி சொல்றீங்க, அது எங்க மறைஞ்சிருந்து இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியாது, எந்த இடத்துல எப்போ வந்து நம்மளை கொத்தும் அப்படிங்கிற நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால தான் அது மேலே நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்காகோல லிங்கன் மியூசியம் அப்படிங்கிற ஒரு மியூசியத்தில் இவர் தான் கார்ல் பட்டர்சன் ஸ்மித் அப்படிங்கிறவர் அங்கே வந்து ஒரு பாம்பு நிபுணராக வேலை செஞ்சுட்டுருக்காரு. இவர் வேலை செஞ்சுருக்க இந்த சமயத்தில் ஒரு 30 அங்குள்ள பாம்பு, அந்த பாம்பையும் அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடது கை பெருவிரலில் அந்த பாம்பு வந்து இவரை குத்திடுது. கொத்தின உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, இதனால எந்த பிரச்சனையும் வராது, பாம்பு கத்து குத்துச்சு அப்படின்னா இந்த பாம்புக்கெல்லாம் எந்த விஷமும் ஏறாது, நீ சாகலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவருமே அதையை நம்பிட்டாரு. நம்பிட்டு நேராக ட்ரெயினில் ஏறி வீட்டுக்கு போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் ட்ரெயினில் போகிறப்பே இவருக்கு பயங்கரமான ஒரு குமட்டல் வந்திருக்கு. ஆனால் வாந்தி வரல, வெறும் குமட்டல் மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கடும் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு, 101 டிகிரி. அது மட்டும் இல்லாமல் குளிர் வேற பயங்கரமாக அடிச்சிருக்கு. இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இத்தனை சிம்டம்ஸையும் இவர் வந்து நம்ம டைரியை கொண்டு வச்சு அதில் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். தனக்கு ஒரு பாம்பு கடினால என்னென்ன அறிகுறிகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டைரியில் நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. பொதுவாகவே ஒரு ஆராய்ச்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலியை வச்சு இல்லை வேற ஏதாவது ஒரு உயிரினங்களை வச்சு அதுக்கு வந்து அந்த மருந்து கொடுத்து பார்ப்பாங்க, இது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட உடம்புல பாம்பு கொத்திடுச்சு அப்படிங்கிறத என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எழுதிட்டு இருக்காரு. அதுவும் உணர்வுபூர்வமாக எழுதிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கடும் காய்ச்சல் ஏற்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நைட் 8:30க்கு வந்து பாலும் பிரெட்டும் சாப்பிட்டு படுத்து தூங்குறாரு. தூங்கினதுக்கப்புறம் நைட் 4 மணி வளர்கிறதுல எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறாரு. இப்படி தண்ணி குடிச்சதுல அப்போ தான் இவருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான வாந்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் கழிச்சிருக்காரு, இதில் வந்து ரத்தமாக போயிருக்கு. இந்த மாதிரியான அறிகுறிகளுமே அவர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். காலைல 6:30க்கு அவருக்கு மூச்சு திணறல் மாதிரி ஏற்பட்டுருக்கு. அப்போ கூட வந்து டாக்டர் எல்லாத்தையுமே கூட்டு வந்து, வாங்க நான் உங்களுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வேணாம், அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாம்பு கடினால என்னென்ன அறிகுறிகள் வருது அப்படிங்கிறத நான் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டாங்க. இவரே சம்மதிக்காதப்ப நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மத்தியானம் 1 அப்படிங்கிறப்ப இவருக்கு வந்து பயங்கரமான மூச்சுத்திணறல் வாந்தியெல்லாம் ஏற்பட்டு அவங்க மனைவியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுற இந்த சமயத்தில் இவருக்கு சுயநலவே இல்லாமல் போயிருது. அப்படி இல்லாமல் இருந்து அந்த இடத்துல இவர் இறந்துடுறாரு. இதை கேள்விப்பட்ட எல்லாருமே என்ன ஒரு ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட உடம்பே ஒரு ஆராய்ச்சி பொருளாக இவர் பயன்படுத்தி ஒரு பாம்பு கடிச்சா எவ்வளோ நேரத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டே வந்திருக்காரு. 24 நேரத்தில் உயிரே போயிருச்சு இவருக்கு. அப்படி உயிர் போகிற சூழ்நிலையில் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எழுதி வச்சுட்டே இருந்திருக்காரு, இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போயிலிருந்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரை பற்றின விஷயங்கள்லாம் அந்த அமெரிக்கன் நியூஸ் சேனலில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்படிலாம் நடந்துச்சு, இவர் வந்து ட்ரெயினில் வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணப்படம் மாதிரியே எடுத்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சி பாம்புக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் விசித்திரமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தன்னோட உடவே ஒரு ஆராய்ச்சி பொருளாக பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத கேட்குறப்ப நமக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குது. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.